வணக்கம். வேற்றுமைகள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க, மக்களிடையே ஒற்றுமை பலம் ஓங்கிட திராவிட தலைவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொருட்டு திமுக இளைஞரணி என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டியை நடத்திட்டு வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க நடந்த இந்த பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட 17,000 இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு பேசின இளைஞர்களின் பேச்சுக்கள் திராவிட வரலாற்றை பறைசாற்றியது. அதை இப்போ பார்க்கலாம். இந்த உயிர் வாழ அத்தியாவசிய தேவைகளை வரிசைப்படுத்தினால் ஒவ்வொன்றிலும் தலைவர் கலைஞரின் தரம் இருக்கும். அனைத்து சாதின அரசர் கலந்து திட்டம், எந்த விதமான ஆண் பெண் பேரும் திருநர் திருநம்பியர் முதற்கொண்டு தமிழ் ஓதுவார்கள் நியமிச்சது இந்த ஆட்சி தான். தமிழக அரசியல் களத்தில் தந்தை பெரியார் ஒரு கருத்தியல் திருப்பு முனை, அந்த கருத்தியல் களத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு போர் முனை, இந்த இரண்டிற்கும் விடிவள்ளியாய் இருந்ததுதான் தலைவர் கலைஞர் அவர்களின் பேனாமுனை என்றால் அதில் எல்லளவும் கேள்விக்குறி இல்லை. என்னுடைய தாயார் தூய்மை பணியாளர், ஒரு தூய்மை பணியாளர் என்னுடைய மகன் இன்றைக்கு மாநில கல்லூரியிலே படிக்கிறேன் என்று சொன்னால் திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. சமூகத்துல புறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகளை களைய தந்தை பெரியார் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தான் பகுத்தறிவு. எந்த ஒரு சமரசமும் இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவுமே மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரை பற்றி பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம். என்றென்றும் பெரியார் ஏன், இந்த தலைப்பை கவனித்து பாருங்கள். ஈவே ராமசாமி அவர்களை ஏன் பெரியார் என்று அழைக்கிறோம்? உடலளவில் பெரியவர் என்பதனாலா, 80 வயதையும் கடந்ததனாலா, தடியை பிடித்து நடந்ததனாலா, தாடி நிறைத்த தோற்றத்தினாலா, கூடியிருந்த கூட்டத்தினாலா, கைகள் ஆடும் ஆட்டத்தினாலா? கிடையாது, கிடையாது, இவை அத்தனையும் கிடையாது, கிடையாது, கிடையாது. பெரியார் இல்லை என்றால் திராவிட கழகமும் இந்த சமூக மாற்றமுமே கிடையாது. பகுத்தறிவு பேச்சாளரே, தமிழ்நாட்டின் தீச்சுடரே, தாடி வைத்த புத்தரே, திராவிடத்தின் கர்த்தரே, ஏண்டாய் நல்லா பேசிட்டு இருக்கும்போது இப்படி கத்துறேன்னு நீங்க நினைக்கலாம். நானாவது ஏதாவது சாதிக்கலாம்னு தான் கத்துறேன். ஆனால் சாதிகளை அற்பதற்காக பல மேடைகள் ஏறி காரணத்திற்காக கத்தியவர் பெரியார். அதனால் தான் அவர் பெரியார். நேற்று, இன்று, நாளை என்று என்றென்றுமே அவர் பெரியார். இந்த போட்டிக்காக நான் குறிப்புகளை சேகரிக்கும் பொழுது 10 பக்கங்களுக்கு மேல் எழுதியிருந்தேன். அதிலும் சில பிழைகள். அப்போதுதான் யோசித்தேன், இந்த 10 பக்கங்களுக்கு மேலிருந்த இந்த பிழைகளை திருத்துவதற்கே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, பல ஆண்டு காலமாக இருந்த அந்த பிழைகளை திருத்துவதற்கு பெரியாருக்கு எந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கும்? அந்த காலத்துல அலுவல் மொழி ஒற்றையாட்சி மொழின்னு இந்திய திணிச்சாங்க. இந்த காலத்துல PM ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கைன்னு நவீன வடிவுல இந்திய திணிக்க முயற்சி பண்றாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிக்கிட்டு வர்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மொழியை அழித்து இனத்தை அழிக்கலான்னு எண்ணிக்கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கும் திராவிட இயக்கத்தை பற்றி இளைஞர்கள் பேசிய பேச்சுக்களை இப்ப பார்க்கலாம். என்றும் இந்தியை எதிர்ப்போம். தமிழர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் 3 வகையான எதிர்ப்புகள் கனன்று கொண்டே இருக்கிறது. அவை பாப்பனிய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் மத்திய ஆதிக்க எதிர்ப்பு. இவை 3 ஏதோ ஒரு வகையில் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டே இருக்கிறது. பல மொழி பேசும் மக்கள் இணைந்து வாழும் நாடு இந்தியாவின் அடையாளம். உலகத்தின் மக்களின் பார்வையிலும் இதுதான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் அட்டை, இந்த வரிசையில் ஒரே மொழியை, அதாவது ராஷ்டிரிய பாஷையான இந்தியை தேசிய மொழியாக அறிவிப்பது நல்லதா? வெறும் 30% மக்களின் தாய்மொழியான இந்தியை 70% மக்கள் மேல்தான் திணிப்பது நியாயமா? கடந்த 50 மேலாக இந்தி திணிப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு தலைவர்களாலும் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக மிகச்சிறந்த 2 ஆளுமையின் குரல்கள் இந்த மண்ணில் ஒலித்தது. அவர்கள் ஏற்படுத்திய தாக்கமும் மக்களின் மனதில் ஏற்றுக்கொண்ட விதையும் இன்றும் கனன்று கொண்டிருக்கிறது. ஆம், அவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை எண்ணிக்கையை அடிப்படையாக
உரிமையாக கொண்ட ஆட்சி மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் புனிதம் என்று கருதி அதை காப்பதற்கு பெயர்தான் ஜனநாயகம் என்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கால்பதிக்க செய்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை வானுயர செய்திருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமான தனித்தனி திட்டங்களை தீட்டி இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கிறார் திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் அவர்கள். நம் அனைவரின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் அனல் பறக்க பேசியிருந்தாங்க, அதை இப்போ பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெற்றெடுத்த முத்தான நாயகர், எங்கள் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைத்த சாதனைகள் ஏராளமானதாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலினில் அதிகார பலத்துடன் பணபலத்துடன் இருந்தவர்களை எல்லாம் வீழ்த்தி அஞ்சாத சிங்கமாய் சீறி எழுந்து மக்களை நோக்கி ஒன்றிணைவோம் வா, மக்களை நோக்கி ஸ்டாலின் குரல், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒற்றை சொல் வாசகங்களை கொண்டு கழகத்தை வழிநடத்தி மக்களோடு ஆதரவோடு தமிழகத்தை காக்க எழுந்தார். தமிழகம் முழுவதும் சென்றார், சென்ற இடமெல்லாம் வென்றார் எங்கள் தளபதி அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தளபதியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதனால்தானே 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்திற்கு 166 இடங்களை தந்து ஆட்சியை நம்முடைய தளபதியின் கையில் ஒப்படைத்தார்கள். பொறுப்பேற்றவுடன் நம்முடைய தளபதி அவர்கள் கோட்டைக்கு சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த உடனேயே மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கினார்கள். அதன் முதல் கட்டமாக விடியல் பயண திட்டம், கொரோனா நிவாரண உதவி ரூபாய் 4000 வழங்கும் திட்டம், பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கும் திட்டம், முதல்வரினுடைய முகவரித்துறை உருவாக்கும் திட்டம் என 5 கோப்புகளில் ஆணையை பிறப்பித்து நிறைவேற்றி சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது மட்டுமில்லை, சொல்லாததையும் செய்வோம் என்பதை நிறைவேற்றி காட்டி தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதில் ஒரு நம்பிக்கையையும் அன்பையும் உண்டாக்கியவர் எங்கள் தளபதி அவர்கள். திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாமும் என்பதே ஆகும். ஆம், ஒரு விவசாயிக்கு ஒரு மலையாக, ஒரு ஏழைக்கு ஒரு கவளம் சோறாக, ஒரு ஊழியருக்கு மாதத்தின் முதல் நாளாக, ஒரு தொழில் அதிபருக்கு வெற்றியின் குறியீடாக என்று இப்படி எல்லாருக்கும் எல்லாமுமாய் திகழ்பவர்தான் நம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அன்று சில ஜாதியினர் மட்டும் கோவில் அர்ச்சகர்களாக இருந்த நிலையில் இன்று எல்லா ஜாதியினரும் கோவில் அர்ச்சகர்களாக இருக்கின்றனர் என்றால் இது அல்லவா திராவிட மாடல், இவர் அல்லவா திராவிட மாடல் நாயகர். பொதுவாக தங்களுக்கு முன் ஆண்டவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தங்கள் ஆட்சியில் யாரும் செயல்படுத்துவதில்லை. ஆனால் நம் முதல்வரோ ஜெயலலிதா அம்மாவால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை இன்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் என்றால் இது அல்லவா திராவிட மாடல் ஆட்சி, இவர் அல்லவா திராவிட மாடல் நாயகர். நம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதையும் இடிக்க மாட்டார், அனைத்தையும் உருவாக்குவார், எதையும் சிதைக்க மாட்டார், சீர் செய்வார், யாரையும் ஒதுக்க மாட்டார், எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார், யாரையும் புறக்கணிக்க மாட்டார், எல்லோரையும் தோளோடு தோள் சேர்ப்பார். இப்படி நம் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பது போல் பிற மாநிலங்களில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அங்கெல்லாம் நம் திராவிடமும் நம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிறக்கவில்லை என்பதே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பையும் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நவீன தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக 50 கால அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் சிந்தித்து செயல்படுத்திய சிற்பி கலைஞர் அவர்கள். அவரது 100 வரலாற்றை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை இப்போ பார்க்கலாம். கிழக்கே உதிக்கும் கதிரவன் தன் கதிர் அலை